सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। भागीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्य अस्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादेतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ते यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोहकं सत्यं परं धीमहि। नत्वं द्विजोत्तमकुलं यदिह आत्मगोपं गोप्ता वृषस्वर्हणेन स सूनृतेन तर्ह्येव नङ्क्ष्यति शिवस्तवदेव पन्थाः लोको अग्रहीष्यत् ऋषभस्य हि तत्प्रमाणं तत्ते अनभीष्टमिव सत्वनिधे विदित्सोः। क्षेमं जनाय निजशक्तिभिरुद्धृतारेः नैतावता त्र्यधिपतेः बत विश्वभर्तुः तेजः क्षतं तु अवनतस्य सते विनोदः। यं वा अनयोः दमं अधीश भवान् विधत्ते वृत्तिं नु वा तदनुमन्महि निर्व्यलीकम् अस्मासु वा य उचितो ध्रियतां स दण्डः येनागसौ वयम् अयुङ्क्ष्महि किल्बिषेण। சனத்குமாரர்கள் ஜெய விஜயாளுக்கு சாபம் கொடுத்த உடனே பகவான் அங்க வந்து தோன்றி அவர்கள் பண்ணது ரைட்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பதிலாக சனத்குமாரர்களுடைய பேச்சு அவ என்ன சொல்றா அவளுடைய ரெஸ்பான்ஸ் என்னங்கிறதோட நிறுத்தினோம் நம்ம. த்விஜ உத்தம குலம் எதி கோப்தா துவம் ந, நீ வந்து ரட்சிக்கலைன்னா பிராமணர்களுடைய குலத்தை ரட்சிக்கலைன்னா இந்த பந்தாக சிவஹா பந்தாக உன்னுடைய வேத மார்க்கமானது நங்க்ஷியத்தை அழிந்துவிடும். அந்த அந்த வேத மார்க்கம் அழிஞ்சுடுத்துன்னா நீ காப்பாத்தலைங்கிறதே ஒரு பிரமாணமா எல்லாரும் எடுத்துட்டுருவான். அது வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுனால நீ பிராமணர்களை வந்து ஒசத்தியா பேசுற. அதாவது பகவான் பேசும் பொழுது பிராமணர்களுடைய வாயில அவ வந்து கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி தனக்கில்லைன்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணி ஒரு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டுலதான் நான் சந்தோஷப்படுறேன், எஜமானன் வந்து யஜ்ஞத்துல ஆகுதியா கொடுக்கக்கூடியதுல அவ்வளவு சந்தோஷம் எனக்கு கிடையாது, அது வந்து பிரமாணமா எடுத்துட்டு கூடாது, பிரமாணமா எடுத்துட்டு அப்படியே யாகம் யஜ்ஞம் எல்லாம் கூடாதுங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு கூடாது. அதுல என்ன மாதிரி பிராமணர்கள் பேர்ல ஒரு வசதியா நினைக்கிறாருன்னா அவ தனக்குன்னு நினைக்காம எப்படி பகவத் அர்ப்பணமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறாளோ அந்த பகவானுக்கு அர்ப்பணம் செய்த ஒவ்வொரு காரியத்திலையும் தான் பகவானுக்கு சந்தோஷம். which means ஒரு பற்றுதல் இல்லாம செய்யக்கூடிய ஒருவனுடைய செயல்தான் பகவானுக்கு இஷ்டம். அதனால ஜனங்களுக்கு நீ வந்து உன்னுடைய பலவிதமான சக்திகள்னாலையும் அவதாரங்கள்னாலையும் நல்லதை செய்யணும்னு நீ ஆசைப்படுற. க்ஷேமம் விதிச்சோஹோ, அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் பண்றதுனால ஒன்றும் பெரிய ஒரு தேஜஸ் குறைவுங்கிறது கிடையாது, அல்லது அவதாரம் எடுத்ததுனால பலவிதமான செயல்களை செய்து இப்ப வந்து இவருக்கு யுதிஷ்டிரருக்கு நமஸ்காரம் பண்றாருன்னு வருது மகாபாரதத்துல அண்ணாவோல்யோ. அப்போ சின்னவர் பெரியவருக்கு நமஸ்காரம், இதுல யாரு சின்னவன் யாரு பெரியவன் என்னத்தை டிசைட் பண்ண முடியும் அந்த இடத்துல? அதனால நமஸ்காரம் இஸ் நாட் about proving who is bigger or who is smaller. அந்த இடத்துல ஆத்மஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம். ஒருத்தர் சொல்வார் ந மே இதி காரஹாம்பர், ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதுல இது எனக்கு இல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணங்களுக்கோ அல்லது அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம். ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கிறதுக்குள்ள பழமையானது. புராணா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணம் ந ஹன்யதே ந ஹன்யமானே சரீரேங்கிறது இருக்கும் இல்லையோ. அதனால அஜஹா நித்யா சாஸ்வதா புராணஹான்னு சொல்லக்கூடியது ஆத்மஸ்வரூபம். அது ஒவ்வொரு ஜீவராசிகள்லயும் இருக்கு, அதை ரெக்கக்னைஸ் பண்றவன் அதுதான் முக்கியம் அங்க. சோ இவர்கள் ரெண்டு பேருக்கும் நீங்க வந்து என்ன விருத்தி விதிச்சாலும் அது ரைட்டு தான், அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா இவாளுடைய சாபமாக இருந்த பொழுதிலும் அத வந்து பகவான் அமெண்ட் பண்றாருங்கிற மாதிரி நினைக்கல அப்படிங்கறத தெளிவா சொல்றா சனத்குமாரர்கள். நீங்க என்ன தண்டனை விதிச்சாலும் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நிர்வியலீகம் அனுமன்மகி, எங்களுக்கு ஒரு கபட்டமும் இல்லாமல் நாங்க அதை ஒத்துக்கிறோம். எங்களுக்கு நீங்க ஏதாவது தண்டனை விதிக்கணும்னு நினைச்சாலும் ரைட்டு தான், ஏன்னா உங்களுடைய பக்தர்களுக்கு நாங்க இந்த மாதிரி ஒரு சாபத்தை வந்து சேர்த்துட்டோமே, எங்களால வந்து அவர்களுக்கு இப்படி ஒரு சாபம் ஏற்பட்டுடுதே, அதனால நீங்க எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஓகேன்னுட்டு சனத்குமாரர்கள் சொல்லி தங்களுடைய உரையை முடிச்சுக்கிறா. அதுக்கு பகவான் வந்து ஏதோ சுரேதர கதிம் பிரதிபத்ய சத்யஹ சம்ரம்ப சம்ப்ருத சமாதி அனுபத்த யோகோ भूय सकाशम उपायास्यतः आशु यः वशापः मयैव निमितः तदा तदवैत विप्राः भगवान சொல்றது சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பகுமானத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கோன்னு சொன்னதுக்கு இதுக்கு காரணம் மூல காரணம் நீங்க இல்ல நானே மயையேவ நிமிதः ததவைத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு நான் தான் இந்த சாபத்தையே நான் வந்து பண்ணிருக்கேன் அவளுக்கு நிமிதஹ மயைவ இது வரணும்னுட்டு நான் தான் அது பண்ணிருக்கேன் அது ஒரு பகவானுடைய ஒரு கேலி அடுத்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானத்துல எப்படி இது எல்லாமே அவனுடைய ஒரு லீலை தான் அவனுடைய ஒரு வினோதம் தான் அப்படிங்கறத அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு ஏதோ இந்த ரெண்டு பேரும் இவ்விருவரும் சோ மத்காரிதத்வாது இங்க श्रीधर स्वामी अवतारिके एप्पडिना मत् कारितत्वात् शापस्य युष्माकं न अपराधः इति आश्वासयन् यो नांग इप्पडी ओरु शापत्तै कुडुत्तुट्टोमे अयुंक्ष्महि अदनाल नींगा एनक्कु दंडनै कुडुक्कलानु सनत्कुमारர்கள் சொன்னதுக்கு இது என்னால பண்ணது மத் காரிதத்வாத் நானே இத விளைவிச்சிருக்கேன் இந்த ஜெய விஜயாளுக்கு இப்படி ஒரு சாபம் வரணும்ங்கறத நான் தான் பண்ணிருக்கேன் ஆகையினால சாபஸ்ய யுஷ்மாகம் ந அபராதா உங்களுக்கு எந்த விதத்திலயும் அதுல வந்து நீங்க அபராதம் பண்ணல உங்களை தூண்டி வச்சதும் நான் தான் அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்தி சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல ஏதோ இவ்விருவரும் ஜெய விஜயாள் ரெண்டு பேருமே सुर ईतर गतिम प्रतिपद्य சத்யஹ உடனேயே सुर ईतर गतिम சுர தேவர்களுக்கு மாறுபட்டதாக இதர சுர இதராளுங்கறச்சே those who are other than சுர so சுர இதர சுரேப்யஹ இதராஹ தேவர்களை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள் so சுர இதரன அசுராஹ அசுர கதிம் பிரதிபத்ய அசுரர்களினுடைய பிறவியை அடைந்து சத்யஹ ஆனா அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கும் அந்த அந்த ஜென்மாவில அசுர ஜென்மா எடுத்திருந்தா கூட அவர்களுக்கு வந்து சம்பிரம்ப அந்த அதுதான் சம்பிரம்ப யோகாங்கிறது ஒரு கோப ஆவேசத்தினால வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமாதி நிலை இருக்கும் you're consumed by anger ங்கிறோம் அந்த அந்த எக்ஸ்பிரஷன் இஸ் ஜஸ்ட் அதாவது consumed by இதுங்கறச்சே ஆங்கர்னால உங்களுக்கு எப்படி எல்லாம் அந்த ஒரு சமாதி நிலை ஏகாகிரதா வளரும்ங்கிறதுக்கு இவ ரெண்டு பேருடைய ஒரு எக்ஸாம்பிள் எல்லாராலையும் அந்த ஒரு இன்டென்சிட்டியோட you cannot hate nobody can hate anybody with that intensity அத பண்ணாய்வா அப்படி பண்ணாதான் பகவான் அடைய முடியும் there should be an intensity in whatever emotion that you show அது அத வந்து காமிக்கிறதுக்கு தான் வந்திருக்கே தவிர ஹேட்னால நான் வந்து பகவானை அடைஞ்சுடுறேன் பாருன்னு சொல்லி பண்ணா அது வந்து it becomes ஒரு ஆக்ஸிமோரான் மாதிரி ஆயிடும் சில சமயம் because பகவானை அடையணும்னு விருப்பப்படுறா ஆனா அதனால ஆனா they hate themங்கற மாதிரி அது ஒரு it's a difficult dilemma to இது சரிப்படுத்துறதுக்கு அதனால இது வந்து ஜெய விஜயாளுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் ரூல் அப்படின்னு நம்ம வந்து தீர்மானமா எடுத்துன்றோம் கம்சனுக்கும் உண்டு அதுல சோ சம்ரம்ப சம்பிருத சமாதி அனுபத்த யோகம் இவ்விருவரும் எப்படி இருக்க போறான்னா சம்ரம்பேண क्रोध ஆவேஷேன சம்பிருதஹ சம்பிருத்தஹ வளர்க்கப்பட்டதான என்ன ஒரு சமாதி உண்டோ ஏகாகிரதா ஏகாகிர சித்தம் கோபத்தினால அப்படியே அது வந்து அந்த ஆங்கர் மேக்ஸ் யூ ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் பர்சன் பிகாஸ் அந்த பர்சனை குறிச்சுதான் உங்களுக்கு கோபம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கு இவ ரெண்டு பேருக்கும் அப்படிதான் ஒரு அசுர கதியை அடையறா பகவானுடைய அனுகிரகம் இந்த மாதிரி குரோதாவேசத்தினால உங்களுக்கு ஒரு ஏகாகிர சித்தம் ஏற்பட்டு அந்த அனுபத்தஹான திடீகிருதஹா யோகா உங்களுடைய யோகம் அதாவது பக்தி யோகம்னு சொல்லல இது சம்பிரம்ப யோகாங்கிற அதுக்குதான் அந்த சம்பிரம்ப யோகம் குரோதத்தினால வரக்கூடிய ஒரு யோகம் ஒரு சமாதி நிலை அந்த சமாதி நிலையை கொண்டவர்களாக தாங்கள் இருவரும் பூயஹா மறுபடியும் ஆஷு சீக்கிரமாக சகாசம் உபயாசியதா மே சகாசம் என் கிட்டக்கு நீங்க திரும்பி வந்துட போறேன் சீக்கிரமாக சோ ஏதோ சத்யஹா ஏவ அசுரயோனிம் பிராப்ய भूयः अपि आशु मत्समीपम् आगमिष्यतः अंद मतुंगरदु इल्लेंगे नम्म एडुत्तुकणुम सकाशम्ना समीपम एन किट्टक्कु एन पक्कत्तिल वंदु सेरुवार्गल सेरु उपास्यतः इव्विरुवरुम इंद रेंडु जय विजयालुम उपयास्यतः सॉरी किट्टक्क वरुवान अर्थम उपंगरचे समीपमना अर्थम मत् समीपम नोकी सीक्रम पक्कत्तिल वंदु सेर्वार्गल एप्पड़ी इप्पो इरुक्कालो अदे पोल वैकुंठत्तिल वंदु वा इरुक्क पोरा आशु शीघ्रमागवे यः वः शापः हे विप्राः சமத்குமாரர்களே யஹ வஹா ஷாபஹ உங்களால் கொடுக்கப்பட்ட ஒரு சாபமானது எது உண்டோ வஹா ஷாபஹ யஹ மயா ஏவ நிமிதஹ தத் மயா ஏவ நிமிதஹ இதி அவைத அந்த சாபமானது என்னாலேயே தான் தத்துங்கிறது சஹான்னு எடுத்துக்கணும் இங்க சோ சஹா மயா ஏவ நிமிதஹ நிர்மிதஹ இது அவைத என்ன ஒரு சாபம் நீங்க கொடுத்ததாக நீங்க நினைக்கிறீங்களோ அந்த சாபம் என்னால தான் வந்து கொடுக்கப்பட்டது என்னால செய்யப்பட்டது அப்படிங்கற பேக்ரவுண்டை இப்ப பகவான் சொல்ல போறார் சோ ஏதோ சுரேதர கதிம் பிரதிபத்ய சத்யஹ சம்ரம்ப சம்ப்ருத சமாதி அனுவத்த யோகோ भूय सकाशम उपयास्यत आशु यो वह शापो मयैव निमितः तदवैत विप्राः ब्रह्मा उवाच अधते मुनयो दृष्ट्वा नयनानंद भाजनं वैकुंठं तद अधिष्ठानं वैकुंठं च स्वयं प्रभं भगवन्तं परिक्रम्य प्रणिपत्य अनुमान्य च प्रतिजग्मुः प्रमुदिताः शंसन्तो वैष्णवीं श्रियं நீங்க கொடுத்த சாபம் என்னால தான் செய்யப்பட்டதுன்னு சொன்ன உடனேயே முனிவர்கள் கண்ணல ஆனந்தத்தோட கிளம்பிடுறா நயன ஆனந்த भाजनं கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பவரை அவருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு பிரதட்சணம் வந்து பரிக்ரம்ய அவரை சுத்தி வந்து பிரணிபத்திய நமஸ்காரம் செஞ்சுட்டு அனுமான்ய விடை பெற்று கொண்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதி ஜக்முஹு சந்தோஷத்தோட திரும்பி கிளம்பினான் சோ அத பிறகு அப்படின்னா இந்த மாதிரி சாபங்கள் சாபம் உங்களோடது இல்லைன்னு பகவான் சொல்லி முடிச்ச உடனே தே முனையா அந்த முனிவர்கள் நயனானந்த பாஜனம் திருஷ்டுவா ஒவ்வொன்னா எடுத்துட்டுலாம் எப்படின்னா கண்ணுக்கு ஆனந்தத்திற்கு பாஜனம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கும் அவர் அதுக்கப்புறம் விகுண்டம் ஸ்வயம் பிரபம் ஸ்வயம் பிரபம்னா தனக்குத்தானே பிரகாசிப்பவர்கள் அதாவது ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபம்னு சொல்றோம் இங்க வந்து பிரகாஷ பிரகாஷாந்தர அனபேக்ஷம் வேறு ஒரு பிரகாசம் தேவையில்லை அவரை காண்பிக்கிறதுக்கு நம்ம டார்ச் அடிச்சு இதுதான் பகவான்னு காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவரே ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபம் நமக்கு தெரியணும்னா he will reveal himself in us அதுதான் ஸ்வயம் பிரபம் தனக்குத்தானே ஒரு பிரகாசத்தை காண்பித்துக் கொள்பவர் which means வேறு ஒரு ஒளியை எதிர்பாராமல் இருக்கக்கூடிய பிரகாசத்தை கொண்டவர் விகுண்டம் விகுண்டம்ங்கிறச்சு இதுதான் சத்துவ பரிணாமத்வாது அப்படிங்கிறார் விகுண்டங்கிறது வந்து இது இல்லாமல் இருக்கக்கூடியது அதாவது உபாதிகள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியவர் சத்துவ பிரதானமா இருக்கிறதுனால மத்த உபாதிகள்லாம் இல்ல அவருக்கு அப்படிப்பட்டவராக சோ இத்தனை நேரம் பகவான வந்து அப்படியே கருடன் மேல கைய வச்சுண்டு இன்னொரு கையில அது அப்படி தாமரை பூவை ஷர்ட்டிண்டு அந்த மாதிரி ஸ்ரீயோட லக்ஷ்மியோட பார்த்தவர்கள் இப்போ உபாதியே இல்லாத இருக்கக்கூடியவராக பாக்குறா அவரை பகவான விகுண்டம் விகுண்டனா இந்த கீழே டிப்பணியில பார்த்தேன்னா அவர் வந்து உபாதி ரஹிதம்னு போட்டிருப்பார் உபாதி ஆவரண சூன்யம் உபாதிங்கிற ஒரு ஆவரணங்கள் இல்லாமல் உபாதினா லிமிட்டிங் அட்ஜெக்ட் இதை வச்சுட்டுதான் பாக்குறோம் பகவான் பகவான்னா உடனே வந்து தலையில கிரீடம் இருக்கணும் மகர குண்டலவான் கிரீட்டி இப்படி எல்லாம் நம்ம வந்து நினைச்சிட்டு இதெல்லாம் உபாதி இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமாக சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடியவராக பாக்குறா மனசுல அப்படிப்பட்டவரை நயன ஆனந்த பாஜனம் கண்ணுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவானை திருஷ்டுவா பார்த்துவிட்டு வைகுண்டம் தது அதிஷ்டானம் ச திருஷ்டுவா சோ வைகுண்டமான அவருடைய அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஹரியனுடைய நிவாசஸ்தானமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தையும் திருஷ்டுவா பார்த்துவிட்டு भगवंतं परिक्रम्य भगवाने और वलम वंदु अदुकप्पुरम प्रणिपत्य नमस्कारम सेय्दु विट्टु अनुमान्य अनुज्ञाप्य अप्पडिना अनुज्ञा ஒரு ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு சரி நாங்க கிளம்பறோம் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து விடை பெற்று கொண்டு இந்த முனிவர்கள் தே முனையாக அந்த முனிவர்கள் பிரமுதிதாக சந்தோஷமடைந்தவர்களாக வைஷ்ணவீம் ஸ்ரீயம் சம்சந்தஹா பிரதிஜக்முஹு போகர்ச்சே சாதாரணமா பேசல இந்த விஷ்ணுனுடைய ஒரு ஒரு ஐஸ்வர்யம் எப்படி இருக்க பத்தியோ இல்லையோ அப்படின்னு வர்ணிச்சுட்டே போறா அதை பத்தியே பேசிட்டு போறா இங்க வந்து வைகுண்டே வர்ணிதாம் வைஷ்ணவீம் ஸ்ரீயம் விஷ்ணு சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி ஐஸ்வர்யம் அந்த வைகுண்டத்துல எப்படி அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அங்க இப்படி இருந்தது அங்க அப்படி இருந்ததுங்கிறத நம்ம வந்து பேசிண்டே வர மாட்டோம் நால்வரா போறா நால்வரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிட்டர்ன் ஜேர்னில வந்து என்னென்னலாம் பார்த்தா எப்படி பார்த்தா அப்படின்னு அந்த ஆசை போடுறது இருக்கு பாருங்க அது பேசிண்டே வந்தா சம்சந்தஹான தேவர் பிரேசிங் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு விஷ்ணு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ஐஸ்வர்யத்தை சம்சந்தஹா போற்றிக் கொண்டு பிரதி ஜக்முஹு திரும்பினார்கள் அந்த முனிவர்கள் भगवंतं परिक्रम्य प्रणिपत्य अनुमान्य च प्रतिजग्मुः प्रमुदिताः संशन्तः वैष्णवीं श्रियं भगवान् अनुगौ आह यातं मा भैष्टम् अस्तुषं ब्रह्मतेजः समर्थोपि हन्तुं न इच्छे मतं तु मे என்னால முடியும் அந்த பிராமணர்களுடைய தேஜஸை வந்து போக்குறதுக்கு எனக்கு ஒரு ஒரு சாமர்த்தியம் இருந்தா கூட அத பண்ணணும்னு நான் விரும்பல நான் இச்சே ஹந்தும் என்ன இதுதான் என்னுடைய மதம் இது இத நான் வந்து இது எனக்கு சம்மதமாக இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இதை நான் முன்னாடியே தீர்மானம் பண்ண ஒரு விஷயம் சோ பகவான் அனுகௌ ஆக பகவான் அனுகௌ தன்னுடைய சேவகர்களான ஜெய விஜயார்களுக்கு ஆக கூறினார் என்ன கூறினார் யாத்தம் ரெண்டு பேரும் போங்கோ கச்சந்து சோ யாத்தம் மா பைஷ்டம் ரெண்டு பேரும் பயப்படாதேங்கோ ஷம் அஸ்து நல்லது இருக்கட்டும் நடக்கும் மங்களமானதே நடக்கும் அப்படின்னு அவளுக்கு ஒரு தைரியம் சொல்லி நீங்க கிளம்புங்கோன்னு சொல்லி அவளை அனுப்புறார் பகவான் பிரம்மதேஜஹா சமர்த்தஹா அபி அஹம் சமர்த்தஹா அபி அல்லது பிரம்மதேஜ சமர்த்தஹா அபி அந்த பிராமணர்களுடைய தேஜஸானது அந்த சாபமானது சமர்த்தஹா அபி ரொம்ப ஒரு ஒரு சாமர்த்தியம் உடையதாக இருந்த பொழுதிலும் அது வந்து மே ஹந்தும் ந இச்சே நான் அதை ஹந்தும் கொல்வதற்கு லிட்ரலா வந்து நாசம் செய்வதற்குங்கிற அர்த்தம் அதை நான் வந்து அது போக்கடிப்பதற்கு எனக்கு வந்து சமர்த்தஹா அபி ந இச்சே இப்படி எடுத்துக்கோங்க பிரம்ம தேஜஹா ஹந்தும் சமர்த்தஹா அபி அந்த பிராமணர்களுடைய சாபத்தை ஹந்தும் நாசம் செய்வதற்கு சமர்த்தஹா அபி சமர்த்தனாக இருந்த பொழுதிலும் ந இச்சே அதை நான் விருப்பப்படவில்லை மதம் து மே என இதுதான் என்னுடைய மதம் அப்படிங்கிறார் அதுக்குதான் வந்து ஸ்ரீதர சுவாமி இங்க என்ன சொல்றாருன்னா இதம் அத்திர தத்துவம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் எத்யபி சனகாதீனாம் குரோதஹான சம்பவதி சனகாதிகள் வந்து பெரிய முனிவர்கள் ஆத்ம தத்துவத்துல தளச்சு நிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு கோபமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையோ எத்யபி சனகாதீனாம் குரோதஹா ந சம்பவதி அவளுக்கு கோபம்ங்கிறது ஏற்பட முடியாது ஒரு பாயிண்ட் அடுத்தது நச்ச பகவத் பார்ஷதையோகோ பிராமண பிராதிகூல்யம் பகவானுடைய பார்ஷத பக்தன்னா பிராமணர்களுக்கு பிரதிகூலமா இருப்பானோ அப்படின்னா நச்ச பிராதிகூல்யம் தே கேனாட் பி கான்ட்ரரி டு பிராமின் அப்படி வந்து ஒரு விஷ்ணுனுடைய கூடவே நிற்கக்கூடியவர்கள் வைகுண்டத்தை அடைந்தவர்கள் பகவானுடைய துவாரபாலகாலா இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி பிராமணர்களை குறிச்சு அப்படி ஒரு பேச முடியுமோ விருத்தமான ஒரு காரியத்தை செய்வாளோ அப்படின்னா நச்ச பகவத் பார்ஷதையோகோ பகவானுடைய ஒரு சேவகர்களுக்கு அல்லது பக்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிராமண பிராதிகூல்யம் விரோதத்துவம்ங்கிறது ஏற்பட முடியாது ரெண்டாவது பாயிண்ட் நச்ச பகவதஹா ஸ்வபக்த உபேக்ஷா தன்னுடைய பக்தர்களை வந்து இக்னோர் பண்றதுங்கிறதும் மாட்டார் ஏன்னா விதித்த வேதித்தவ்யா அவருக்கு எல்லாமே சர்வ வேத்தாவர் பகவான் அப்போ இது நடக்க போறதுங்கிறதும் தெரியுமோ இல்லையோ அப்ப முன்னாடியே ஏன் வந்து தடுக்கலன்னு ஒருத்தர் கேட்பாரா இல்லையா கேட்கதானே தோணும். பகவானுக்கு எல்லாம் தெரிஞ்சா கூட அவன் வந்து பண்ணலன்னா அப்ப பக்தனை வந்து ஒரு ஒதுக்குறாருங்கிறது தானே அர்த்தம். பக்தன் பேர்ல கொஞ்சம் கூட கரிசனமே இல்லை, வந்து தடுத்திருக்கலாமோ இல்லையோ. அப்படின்னா பகவதா ஸ்வபக்த உபேக்ஷா இத்தியபின்னா அது அந்த ஒரு பாயிண்டையும் எடுத்துக்காதேங்கோங்கிறார். அதாவது என்னென்னலாம் கேள்விகள் எழுந்துக்கலாமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேள்விகளை எழுப்பி அதுக்கு வந்து பதில சொல்றாரு இங்க ஸ்ரீதர சுவாமி. நச்ச வைகுண்டகதானாம் புனர்ஜன்ம, வைகுண்டத்துக்கு போயிட்டா நமக்கு மோட்சம், அதுல இருந்து திரும்பி வர முடியாது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பேருக்கு மாத்திரம் அதுவும் இருக்கிறதுக்குள்ள மோசமான ஒரு பிறப்பா, அசுர பிறப்பா, வைகுண்டத்துக்கு போனவர்கள் ரெண்டு பேருக்கும் துவாரபாலகாலுக்கு போய் அப்படிங்கிறதும் இல்ல. ததாபி ஆனாலும் பகவதா சிசிருக்ஷாதிவது, பகவானுக்கு சிருஷ்டிப்பது ஆசையே கிடையாது. நமே துவேஷோ அஸ்தி நப்ரியாங்கிறவர் பகவான் டிக்ளேர் பண்ணியிருக்கார் கீதையில. அப்படி டிக்ளேர் பண்ற பகவான் எனக்கு வந்து சிருஷ்டும் இச்சா அப்படின்னு சொல்ல முடியுமோ? பகவானுக்கு வந்து எனக்கு வந்து சிருஷ்டிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குப்பா அப்படின்னா ஒரு நப்பாசை ஏதோ எனக்கு பண்ண அப்படின்னு பகவானுக்கு உண்டா என்ன? ஆனா இருக்கே, அவருக்கு வந்து சிருஷ்டி பண்ணி பார்க்கணும், ஒரு விளையாட்டா பார்க்கணும்னு இருக்கு. அது போல கதாச்சித் யுயுத்சா, சில சமயம் அவருக்கு வந்து சண்டை போடணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கலாம் இல்லையோ இல்லையா? இந்த குழந்தைகள்லாம் பொம்மையை வச்சுட்டு விளையாடுற மாதிரி ஒரு சமயம் வந்து இன்னொன்னு அது வந்து இந்த கிளே பொம்மையை வச்சுட்டு அது என்னத்தையோ சிருஷ்டி பண்ணணும்னு ஆசை பண்றது, சரின்னு பண்றது. உடனே வந்து ஒரு கத்திய கையில கொடுக்கறது, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுக்கோங்கிறது. அந்த குழந்தைகளோட விளையாட்டு மாதிரி பகவானுக்கும் யுயுத்சா, யுயுத்சானா யோத்தும் இச்சா. சோ கதாச்சித் சிசிருக்ஷாதிவது சிருஷ்டி பண்ணணுங்கிற ஆசை வரும் மாதிரி சண்டை போடணுங்கிற ஆசையும் பகவானுக்கு சில சமயம் வரலாம். சமஜனி ஏற்பட்டது. ததா அப்பொழுது அந்நேஷாம் அல்பபலத்வாத், யாரோட சேர்ந்து சண்டை போடலாம் பகவான்? குறைச்சலால பலத்தோட இருக்கக்கூடியவனோடைய சண்டை போட முடியும்? ஈக்குவல் வேண்டாம். சமேஷ்வேவ சோபத்தை, யுத்தம் வந்து யுத்தம் யாரோட வந்து சோபத்தை அழகா இருக்கும்னா சமேஷு ஏவ, ஈக்குவலா இருக்கிறவனோட சண்டை போட்டாதான், அந்தந்த கேட்டகரியில இருக்கிறவளோட சண்டை போட்டாதானே சரியா வரும். லோவர் வெயிட் கேட்டகரியில இருக்கிறவன் ஹையர் வெயிட் கேட்டகரியோட சண்டை போட்டா சரிப்பட்டு வராது இல்லையோ? அதே போல இங்க பகவானும் டிசைட் பண்றார். அந்நேஷாம் து அல்பபலத்வாத்து, மற்றவர்களுக்கெல்லாம் பலம் ரொம்ப குறைச்சல், இத்தனை பலம் கிடையாது. ஸ்வபார்ஷதானாம் துல்லிய பலத்வே அபி, தன்னுடைய பார்ஷதாளுக்கு வந்து துல்லிய பலம். ஏன்? ஏன்னா சாரூபியம் சாமீபியம் எல்லாத்தையும் அடைஞ்சுதானே அங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா வைகுண்டத்துல. சோ சாரூபியம்ங்கிறச்சு அதே மாதிரி பலம், அதே இது ஆர்ம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே அவளுக்கும் உண்டோ இல்லையோ? அதனால அப்படி இருந்தா கூட பக்தனா இருந்துட்டா எப்படி சண்டை போடுவான்? பக்தனா இருக்கிறவன் என்ன இப்போ செல்ல சண்டை வேணா பண்ணலாம், நீ வரல பத்தியோ இல்லையோ அப்படின்னு விட்டு நம்ம வந்து ஒரு செல்லமா வேணா கோச்சுட்டு நம்ம பண்ணலாமே தவிர, பிராதிகூல்யமா இருந்தாதானே, விருத்தமா பிரதிபட்சத்துல சத்ருவாக இருந்தாதானே அவன் வந்து ஆவேகத்தோட சண்டை போடுவான். எத்தனை எனக்கு வந்து ஐ எம் மோர் இம்ப்ரெஸ்ட் பை த வே ஸ்ரீதர சுவாமி ஹஸ் பிளேஸ்ட் த ஹோல் திங் இன் ஃப்ரண்ட். அதுதான் பிராதிபட்சன்ல. ஆமா, வெரி பியூட்டிஃபுல் இமேஜினேஷன். இப்படி அவர் யோசிச்சு பாக்குறாரு, இதுனா if Bhagavan is the one who does everything, yeah, why would he want to do everything? I mean, you know, it's a self reflection also which he puts forth. அதுதான் எனக்கு இன்னும் it's very attractive. Yes, பிராதிபக்ஷிய அனுபபத்தேஹே தாவேவ பிராமண நிவாரணே பிரவர்த்திய, அவளை போய் எதிரி பட்சத்துல உக்காத்தி வச்சு பிராதிபக்ஷி அனுபபத்தேகே, விச் மீன்ஸ் துல்லிய பலத்வே அப்படி, துல்லிய பலமாக இருந்தா கூட பிரதிபக்ஷ அவ போய் பிரதிபட்சத்துல இருக்க முடியாது இல்லையோ? ஆகையினால பிராமணர்களை தடுப்பதுங்கிறத ஒண்ணு தூண்டி விட்டு பிரவர்த்திய, அதை ஆரம்பிச்சு வச்சு தேஷுச்ச குரோதம் உத்தீப்ய, அவர்களும் வந்து குரோதம் வராதோ இல்லையோ, அவளுக்கும் ஒரு குரோதம் மறுபடியாக இவரே வந்து தூண்டி விட்டு உத்தீப்ய தற்சாப வியாஜேன, அவர்களுடைய சாபம்ங்கிற ஒரு வியாஜத்தினால ஒரு ஒரு டிஸ்கைஸ் அண்டர் த கைஸ் ஆஃப் தேர் கர்ஸ் பிரதிபக்ஷோ விதாய, அவளை கொண்டு போய் சத்ருபக்ஷத்துல உட்காத்தி வச்சு பக்தர்களை யுத்த கௌதுகம் சம்பாதனீயம் इति भगवता एव व्यवसितम् इतना सोल्लणो मया एव निमितम्नु मुन्नाडी सोन्नारोल्लो अदुकप्पुरम मे सम्मतम् इदु एनक्कु वंदु सम्मतम्नु सोल्रदुम अदुदान युद्ध कौतुकम संपादनीयम अवाळै कोंडु पोई प्रतिपक्षत्तुल उक्कात्ति वेच्चु शत्रुवा आक्कि अदुकप्पुरम अवाळुक्कु वंदु युद्धम सेयणुंग्र ओरु कौतुकम ओरु क्यूरियासिटी और ओरु ईगर्नेस टू फाइट अद वंदु पण्णणुनु सोल्लि भगवानाल पण्णप्पट्टदु அத்தனையுமே அவனுடைய ஒரு விளையாட்டு. அதஹா சர்வம் சங்கச்சதே இல்லனா ஒட்டி வரலையேன்னு அவருக்கே மனசுல ஸ்ரீதர சுவாமிக்கு இதனாலதான் இப்படி நினைச்சாதான் இது ஒட்டி வருதுங்கிற ததிதம் உக்தம் சாபஹா மயா ஏவ நிமிதஹா இதி அதனால நான் தான் இத பண்ணிருக்கேன் மா பைஷ்டம் பயந்துக்காத பகவானுக்கு விரோதமா நம்ம பண்ண போறோமேன்னு பகவான் பக்தாளுக்கு வந்து ஒரு ஒரு மைண்ட்ல இருக்கலாம் இல்லையோ அதனால தானே ரெண்டு பேருமே அங்க ரிக்ரெட் பண்றா ஜெய விஜயாலும் நமஸ்காரம் பண்றாங்க இவர்களும் சனத்குமாரர்களும் வந்து இது பண்றா இந்த மாதிரி நாங்க தப்பு பண்ணிட்டோமே எங்களுக்கு நீங்க தண்டனை கொடுங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறதும் அதனாலதான் சோ பயப்படாதீங்க மா பைஷ்டம் அஸ்துஷம் நல்லதுதான் நடக்கும் ஹந்தும் ந இச்சே இதுக்கு மேல பார்த்தோம் சோ பகவான் அனுகோ ஆஹ यातं मा भैष्टं अस्तुषं ब्रह्मतेजः समर्थः अपि हन्तुं नेच्छे मतं तुमे एतत् पुरा एव निर्दिष्टं रमया क्रुद्धया यदा पुरा अपवारिता द्वारि विशन्ति मयि उपारते यद् अपो मयि उपारते मुन्नाडिये ओरु दरवा इंद भृगु सोल्ललेंग इंद इडत्तुला वंदु लक्ष्मी वंदु इंद मादिरि ओरु शापम पिन्नाडि एर्पडुम्नु अव सोल्लिरुक्का இது என்ன ஏதது புராயேவ முன்னாடியே கிருத்தயா ரமயா நிர்திஷ்டம் கோபம் அடைந்த லக்ஷ்மியினால் நிர்திஷ்டம் குறிப்பிடப்பட்டது எது குறிப்பிடப்பட்டது ஏதத் பிராமணைஹி இதானீம் உக்தம் தது புராயேவ நிர்திஷ்டம் இந்த சனத்குமாரர்கள் சொன்ன இந்த ஒரு சாபமானது இந்த மாதிரி பண்ண போறாங்கிறதையும் ரமா லக்ஷ்மி முன்னாடியே அதை வந்து நிர்திஷ்டம் அவ முன்னாடியே அதை செஞ்சுட்டா that is she has indicated it before itself ஏன்னா அவளுக்கு அப்ப கோபம் வந்தது என்னத்தினால மை உபாரதே சதி நான் யோக நித்ரையில தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது மை உபாரதஹான யோக நித்ராம் கதவதி சதி அப்பொழுது துவாரி விஷந்தி இதே போல துவாரத்துல நுழையும் பொழுது அபவாரிதா தடுக்கப்பட்டாள் புரா யுவாபியாம் தடுக்க உங்க ரெண்டு பேர்னாலையும் தடுக்கப்பட்டா லக்ஷ்மி சோ பகவான் அங்க யோக நித்ரையில இருக்காருன்னு தெரிஞ்சுண்டு லக்ஷ்மி உள்ள வரும் பொழுது இவா வந்து தடுத்தாங்க யோக நித்ரையில இருக்கார் பகவான்னு சொன்னா அப்போ அவளுக்கு கோபம் வந்து இந்த மாதிரி நடக்க போறது அப்படின்னு சொல்லி முன்னாடியே லக்ஷ்மி சொல்லியிருக்கா அப்படிங்கிறார் ஏதத் புரைவ நிர்திஷ்டம் ரமயா கிருத்தயா யதா புரா அபவாரிதா துவாரி விசந்தி மை உபாரதே இதுல வந்து மேபி இந்த இடத்துலயும் சனத்குமாரர்கள வந்து ஒரு ஒரு நிமித்தமாக வைக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மியே அங்க சாட்சாத் நிமித்தமாக இருந்திருக்கா அவளையே நிமித்தமாக வைத்து அதுக்கப்புறம் சனத்குமாரர்கள் வழியாக இவர்களுக்கு சாபத்தை கொடுத்து திருப்பி வரவழைச்சிருக்கார் मयि संरंभ योगेन निस्तीर्य ब्रह्महेलनम प्रत्येष्यतम निकाशम मे कालेन अल्पीयसा पुनः कुरच्चलान कालत्तिलेये अल्पीयसा कालेन मयि संरंभ योगेन ब्रह्महेलनम निस्तीर्य அதாவது பிரம்ம ஹேளனம் நிஸ்தீரிய பிரம்ம பிராமணர்களுக்கு செய்யக்கூடிய ஹேளனம் இந்த ஒரு இது அவமதிப்பு அவமானத்தை நிஸ்தீரிய போக்கிவிட்டு என்னத்து எப்படி போக்கிவிட்டு மயி சம்ரம்ப யோகேன மயி என்னிடத்துல சம்ரம்ப யோக துவேஷம்ங்கிற ஒரு ரூபமான ஒரு யோகத்தினால் துவேஷ யோகத்தினால் பக்தி யோகம் மாதிரி இங்க வந்து சம்ரம்ப குரோதாவேஷம் எனும் ஒரு துவேஷம் அந்த ஹேட்ரிட்ங்கிற ஒரு விஷயம் அதுல வந்து அதனுடன் கூடினவர்களாக அந்த யோகத்தினால ஒரு சமாதியை அடைந்து பிரம்ம ஹேளனம் நிஸ்தீரிய பிராமணர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அவமானத்தை நிஸ்தீரிய தாண்டிவிட்டு யுவாம் நீங்க ரெண்டு பேருமே பிரதியேஷ்யதாம் மே நிகாசம் என்னுடைய பக்கத்திற்கு நீங்க ரெண்டு பேருமே இப்போ வரப்போறேன் காலேன அல்பீயசா புனஹ அல்பீயசா காலேன புனஹ மறுபடியும் குறைச்ச காலத்துல மறுபடியுமே மேனிகாசம் என் சமீபத்திற்கு திரும்பி வருவீர்கள் பிரதியேஷ்யதம். எல்லாமே டியூவல்ல இருக்கு. துவாஸ்தௌ ஆதிஷ்ய பகவான் விமான ஸ்ரேணி பூஷணம் सर्वातिशयया लक्ष्म्या जुष्टं स्वं धिष्ण्यं आविशत्. द्वास्थौ आदिश्य भगवान இந்த துவாரத்துல இருக்கக்கூடிய இருவர்களுக்கும் ஜெய விஜயாளுக்கு வாயில் காப்பாளர்களுக்கு ஆதிஷ்ய ஆதேசம் செய்துவிட்டு விமான ஸ்ரேணி பூஷணம் सर्वातिशयया लक्ष्म्या जुष्टं स्वधिष्ण्यं आविशत्. தன்னுடைய ஸ்தானத்திற்குள் நுழைந்தார். ஆவிஷத்து அதாவது அடைந்தார். யாருடன் கூட? லக்ஷ்மியுடன் கூட விளங்கக்கூடியதான சர்வ அதிசயா லக்ஷ்மியா ஜுஷ்டம் சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்த காட்டிலும் வசத்தியாக இருக்கக்கூடிய அதிசயமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி சோபை அழகு. ஏன்னா கூடவே லக்ஷ்மி இருக்கா, அதனால லக்ஷ்மி பொருந்தின அந்த ஒரு திஷ்ணியம்ங்கும் பொழுது சோபைன்னு எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. சோ சர்வாதிசயா எல்லாத்த காட்டிலும் உயர்வாக இருக்கக்கூடிய உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய அழகுடன் கூடினதான ஜுஷ்டம் ஸ்வம் திஷ்ணியம் தன்னுடைய இருப்பிடத்திற்குள் நுழைந்தார். அது எப்படி இருக்கு? விமான ஸ்ரேணி பூஷணம். ஏராளமான விமானன்னா அந்த மாட மாளிகைங்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி மாடங்களுடன் கூடினதான ஒரு அதனுடைய ஒரு ஸ்ரேணி வரிசை விமான மாடங்கள் அதனுடைய ஸ்ரேணி வரிசை. அதனால் பூஷணம் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். ஸ்வம் திஷ்ணியம் தன்னுடைய இருப்பிடமான வைகுண்டத்துல தன்னுடைய பேலஸ் அதற்குள் நுழைந்தார். சோ துவாஸ்தௌ ஆதிஷ்ய பகவான் விமானஸ்ரேணி பூஷணம் சர்வாதிசயா லக்ஷ்மியா ஜுஷ்டம் ஸ்வம் திஷ்ணியம் ஆவிஷத். ஜுஷ்டம் goes with what? With the kriya padam. லக்ஷ்மியா ஜுஷ்டம் திஷ்ணியம். சோ ஜுஷ்டம்னா யுக்தம்னு அர்த்தம். ஓகே. ஓ யுக்தம் ஆல்சோ இஸ் இட்? ஓகே ஃபைன். சேவிதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, யுக்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே. तौतु गीर्वाण ऋषभौ दुस्तरात् हरिलोकतः हत श्रियौ ब्रह्मशापात् अभूतां विगतस्मयौ. तौ अव्विरुवरुम गीर्वाण ऋषभौ गीर्वाण देवर्गल देवर्गलुक्कुल श्रेष्ठराग इरुक्ककूडिय अव्विरुवरुम दुस्तरात् हरिलोकतः अल्ल दुस्तरात् ब्रह्मशापात् हा அதுக்கப்புறம் ஹரிலோகத்தா. சோ இந்த துஸ்தராத்து பிரம்மசாபாத்து ரெண்டாவது லைன்ல இருக்கு. தாண்ட முடியாமல் இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய சாபத்தினால். அதாவது இத நம்ம ஒதுக்கி வச்சுடலாமே இதுல, அதாவது நான் சாய்ஸ்ல விட்டுடலாமேங்கிற மாதிரி முடியாது. இந்த பிராமண சாபத்தை அதை அனுபவிச்சுதான் ஆகணும். சோ துஸ்தராத்து பிரம்மசாபாத்து தாண்ட முடியாமல் இருக்கக்கூடிய அந்த பிரம்மசாபம் பிராமண சாபத்தினால் அது காரணமாக இது ஹேத்து பஞ்சமி ஹரி லோகத்தகாங்கரிச்சு வைகுண்ட லோகத்திலேயே அல்லது வைகுண்ட லோகத்திலிருந்து கீழே விழுகின்றவர்களாக பதந்தௌ இதி. சோ ஹரிலோகத்தகா ஹதஸ்ரீயோ அந்த ஹரிலோகத்திலிருந்து வைகுண்டத்திலிருந்து கீழே விழப்போகின்றவர்களாக அவர்கள் ஹதஸ்ரீயோ ஒரு சோபையே இல்லாதவர்களாக. ஏன்னா இப்போ அசுரகத்தியை அடையணுமோ இல்லையோ, சோ தன்னுடைய சோபை போயிடுத்து. விகதஸ்மயோ ஆனா கர்வமும் போயிடுத்து. அந்த இடத்துல கர்வமும் அற்றவர்களாக இருக்கக்கூடிய அந்த தேவ சிரேஷ்டர்கள் அபூதாம் ஆனார்கள். விகதஸ்மயௌ அபூதாம் அவர்களுக்கு இருந்த அந்த கர்வம் கொஞ்ச நஞ்ச கர்வத்தை பகவான் புகுத்தினானே அது கூட போயிடுத்து அவளுக்கு அந்த மொமெண்ட்ல. ஏன்னா இந்த மாதிரி தாண்ட முடியாத ஒரு பிராமணர்களுடைய சாபம் ஹரி லோகத்திலிருந்து வேற விழுந்துட்டு இருந்தா அதனால ஹதஸ்ரீயோ சோபையற்றவர்களாக விகதஸ்மயோ கர்ப்பமற்றவர்கள் சாரி கர்வமற்றவர்களாக ஆனார்கள் அபூதாம். तदा विकुण्ठ धिषणात् तयोः निपतमानयोः हाहाकारो महान् आसीत् विमान अग्र्येषु पुत्रकाः. पुत्रकाः हे कुळन्दैगळे देवर्गळे इंगे अड्रेस पण्रार ब्रह्मा. हे पुत्रकाः आवा रेंडु पेरुम विळर्चे பெரிய சத்தம் ஏற்படும். இதெல்லாம் வந்து இந்த எஃபெக்ட் சொல்றச்சே நம்ம கதை சொல்றச்சே இந்த கேளு அப்படிங்கிறோமோ இல்லையோ அது மாதிரி குழந்தை கேளு யூ ஃபோக்கஸ் தேர் அட்டென்ஷன் ஆன் சர்டன் திங்ஸ். அதுக்குள்ள நடுவில் எல்லாம் அதுதான் தெரியுமே ஸோ இப்போ இதுதானே அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு அலட்சியம் வந்துட போறதேன்னுட்டும் அப்பப்போ வந்து ஹே புத்திரகாக குழந்தை கேளு அப்படின்னுட்டும் தேவர்களை கூப்பிட்டு சொல்றாரு பிரம்மா. ததா அப்பொழுது விகுண்ட திஷனாத் விகுண்ட பரமாத்மா அதாவது உபாதி அற்றவரான விஷ்ணு விஷ்ணுவனுடைய திஷனாத்து அந்த ஸ்தானத்திலிருந்து விஷ்ணுவனுடைய ஸ்தானமான வைகுண்டத்திலிருந்து நிபதமானயோகோ தயோகோ விழுகின்றவர்களான அவ்விருவர்களினுடைய ஹாஹாகாரா மகான் ஆசீத். ஹாஹான்னு சொல்லிட்டு விழறாவா விழர்ச்சி அந்த அந்த ஃபோர்ஸ் ஆஃப் தட் ஃபால் அவ வந்து சத்தம் போடுறா. அந்த சத்தம் பெருசா இருந்தது. எங்க பெருசா கேட்டதுன்னா விமான அக்ரியேஷு விமான அக்ரியேஷுன்னா சிறந்த விமானங்களில் அங்க இருக்கக்கூடிய அந்த இந்த எக்கோயிங் மாதிரின்னு நினைக்கிறேன். அல்லது அங்க இருக்கக்கூடிய விமானத்துல வந்து இது வந்து வெஹிக்கல்னு எடுத்துட்டோம்னா அங்க வந்து எல்லாரும் பல பேர் வந்து அந்த வைகுண்டத்துல பல விமானங்களினுடைய ஒரு வரிசை நின்றுட்டு இருந்ததுன்னு சொன்னோம். பகவானை பாக்குறதுக்காக பல பேர் அங்க வந்திருந்தா எத்தனையோ பேர் அங்க வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தா அவர்கள் அந்த சிரேஷ்டமான விமானங்களில் இந்த சத்தமானது பெருசா கேட்டுது. அல்லது விமானங்கள்ங்கிறச்சு அந்த மாட மாளிகைகள் இருக்கிறதுனால விமானங்களோட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸுங்கிறதுனால அதுல அந்த ஏட்ரியம் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எக்கோயிங் கேட்டுது. சோ ஹாஹாகாரா மகான் ஆசீது அது பெருசா உண்டாயிற்று ஒரு பெருத்த ஆஹாகாரம் உண்டாயிற்று கூக்குரல். சோ ததா விகுண்ட திஷனாத்து தயோகோ நிபதமானயோகோ ஹாஹாகாரோ மகான் ஆசீது விமான அக்ரியேஷு புத்திரகாக तावेव हि अधुना प्राप्तौ पार्षद प्रवरौ हरेः दितेः जठर निर्विष्टं काश्यपं तेज उल्बणं तौ एव अव्विरुवरुं दान यार हरेः पार्षद प्रवरौ तौ एव அந்த பக்த சிரேஷ்டர்களாக பக்தர்களுக்கு நடுவுல சிரேஷ்டராக இருக்கக்கூடிய ஜெய விஜயால் அவ்விருவரும் பார்ஷத பிரவரவ் ஹரேஹே ஸ்ரீஹரியனுடைய பார்ஷத பிரவரவ் அதுனா இப்பொழுது தௌ ஏவ அவ்விருவர்தான் திதேஹே ஜடர நிர்விஷ்டம் காஷ்யபம் உல்பணம் தேஜஹா பிராப்தௌ இந்த காஷ்யபருனுடைய தேஜஸாக அடைந்திருக்கிறார்கள். என்ன திதேஹே ஜடர நிர்விஷ்டம் திதியனுடைய வயிற்றில் வைக்கப்பட்டதாக நிர்விஷ்டம் வைக்கப்பட்டதாக இருக்கும் உல்பண உல்பணன உக்ரமாக இருக்கக்கூடிய காஷ்யபம் தேஜகா கஷ்யபர்னுடைய தேஜஸாக ஆனார்கள் அடைந்தார்கள் அவர்கள்தான். தயோஹோ அசுரயோஹோ அத்ய தேஜசா யமயோஹோ ஹி வஹா ஆக்ஷிப்தம் தேஜ ஏதர்ஹி பகவான் ஸ்தத்விதித்சதி தயோஹோ அசுரயோஹோ தேஜசா அந்த அசுரர்களினுடைய தேஜஸினால் தயோஹோ அசுரயோஹோ யமயோஹோ அசுரயோஹோ யமயோஹோ இரட்டையா இரட்டையாக இருக்கக்கூடிய ட்வின்ஸா இருக்கக்கூடிய தயோஹோ அசுரயோஹோ அந்த அசுரர்களினுடைய தேஜசா தேஜஸினால்தான் அத்ய இன்னைக்கு வஹா உங்களுடைய தேஜகா பிரகாசமானது ஆக்ஷிப்தம் தாக்கப்பட்டிருக்கிறது அதாவது அழிக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது பகவான் ஏதர்ஹி ஏதர்ஹி இப்பொழுது பகவான் தத் விதிச்சதி இது ஏன் இப்படி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பகவான் செய்யணும்னு ஆசைப்படுறார் இல்லையா. தத் விதிச்சதி இததான் மூலமா எடுத்துட்டு இருக்கணும் அங்க ஸ்ரீதர சுவாமி. இது என்னுடைய மதம் அப்படிங்கிறார் இது நான் செய்தது. பிரம்மா வேற சர்டிபிகேட் கொடுத்துடுறார் பகவான் தத் விதிச்சதி பகவான் இத விதாத்தும் இச்சதி விதிச்சதி இத வந்து செய்யணும்னு ஆசைப்படுறார். ஆகையினால இதுல வந்து பிரதிவிதிகி ந சக்கியாங்கிறார் நச்ச அத்திர பிரதிவிதிகி சக்கியா. இப்ப இந்த தேஜஸ் போயிடுச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியை இன்ஃபியூஸ் பண்ணி நாங்க வந்து இன்னும் தேஜஸ் ஜாஸ்தி பண்ணலாமா அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ஜாலம் பண்ணலாமே அப்படின்னா அதெல்லாம் இங்க முடியாது. இதுதான் பகவானுடைய இஷ்டம். அதனால there is no alternative for this You will have to go through this process. So tayoho asurayoho adya tejasa yamayorhi vaha akshiptam tejaha etarhi bhagavan tad vidhit sati vishwasya yas sthiti laya udbhava heturadyaha yogeshwarairapi duratyayo yogamayaha kshemam vidhasyati sano bhagavan triyadishaha tatra asmadiya vimrishena भगवान एल्लात्तुक्कुम कारणम योगत्तिनाल अडैय मुडियाद ओरु योग मायैय कोंडवरान भगवान एन्न आशैपडरारुन्नु यारुक्कुम तेरियादु आना एन्न नंबरोम क्षेमम विधास्यति भगवान कंडिप्पा एदो ओरु विधत्तुल इन्निक्कु इल्लाटा कूड नालैक्कु क्षेमम विधास्यतिंग्र ओरु ओरु स्ट्रांग बिलीफ इरुक्कणुम अदावदु नल्लदे नडक्कुमंग्र ओरु ஒரு தீர்மானத்தோட இருக்கணும். இன்னைக்கு இத விசாரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஏன் இப்படி ஆச்சுன்னு என்ன ஒரு ஒரு பிராக்டிகல் அட்வைஸ் பாருங்க அந்த இடத்துல. விஸ்வஸ்ய யஹா ஸ்திதி லய உத்பவ ஹேதுஹு ஆத்யஹ உலகத்தினுடைய ஸ்திதி இருப்பு, எந்த ஒரு பகவானானவர் உலகத்தினுடைய ஸ்திதி இருப்பு லயம் அழிவு உத்பவம் சிருஷ்டி இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் பிரம்மாதா சிருஷ்டிக்கு காரணம். ஆனா என்ன புரிஞ்சுக்கிறார், ஸ்திதி லயம் உத்பவம் மூணுத்துக்கும் காரணமாக ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் ஆத்யஹா புருஷஹா, அவர்தான் முதன்மையாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன். மாயா சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் நம்ம புரிஞ்சுக்கிறது இவர்தான். ஏன்னா இவர்தான் ஸ்திதி லய உத்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு இருக்கக்கூடிய யோக மாயா துரத்யயா, மம மாயா துரத்யயான்னு சொல்லல, துரத்யய யோகமாயா சஹா துரத்யனுங்கறச்சு அறிய முடியாமல் தாண்ட முடியாமல் இருக்கக்கூடியது யோகேஸ்வரேஹி அபி சனத். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல. சனத்குமாரர்கள் எப்பேற்பட்ட ஆத்மஞானிகள், அந்த பகவானுடைய மாயைய அந்த இடத்துல அவளால கூட மீற முடியாத ஒரு ஒரு சிச்சுவேஷனை பகவான் அங்க கிரியேட் பண்ணி பண்ணலையா. அதனால யோகேஸ்வரேஹி அபி யோகத்துல ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர்களாக இருந்த பொழுதிலும் அவர்களால் தாண்ட முடியாத ஒரு யோகமாயை பகவானுக்கு அப்பேற்பட்டவன். யஹா யோகேஸ்வரைரபி துரத்யய யோகமாயா சஹா அந்த பகவான் த்ரியதீஷஹா மூன்று உலகத்திற்கும் மூன்று குணங்களுக்கும் அதீசனாக இருக்கக்கூடியவர். இந்த இடத்துல வந்து உலகம்னு சொல்லிட்டோம்னா கன்ஃபைன் பண்ணிடுறோம் பகவான் அந்த இடத்துல, மூணே உலகமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பதிலா இங்க வந்து திரயாணாம் குணானாம் ஈஷஹாங்கிற சத்வ உத்கர்ஷ காலே நஹா க்ஷேமம் விதாஸ்யதி. அதாவது பகவான் திரியதீஷஹாங்கிறச்சு திரிகுணத்துக்கும் ஈசனாக இருக்கக்கூடியவன் எப்போ எந்த குணத்தை வந்து எம்ப்ளாய் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். இந்த சமயம் உங்களுக்கு வந்து அந்த ரஜஸ் தமசு ஜாஸ்தியா இருக்கு, எப்போ சத்வத்தினுடைய உத்கர்ஷ காலம் ஏற்படுமோ அந்த சமயத்துல க்ஷேமம் விதாஸ்யதி க்ஷேமத்தை நிச்சயேன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸை கொடுத்துட்டு ஒரு அட்வைஸ். தத்ர இந்த விஷயத்துல அஸ்மதீய விமர்சேன கியானிஹ அர்த்தஹ, அர்த்தஹான பிரயோஜனம், எவ்வளவுதான் நமக்கு வந்து பிரயோஜனம் ஏற்பட போறது இந்த விஷயத்துல. அஸ்மதீய விமர்சேன விமர்சேன விமர்சனேன நம்ம உட்கார்ந்துட்டு டிஸ்கஸ் பண்றதுனாலயும் அனலைஸ் பண்றதுனாலயும் இப்ப கியான் அர்த்தஹ என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம டிஸ்கஸ் பண்ணி உக்காந்துன்றதுதான் மிஞ்சுமே தவிர பகவான் நடத்த போற லீலைய நடத்திதான் ஆக போறான். அவன் எப்ப தீர்மானம் பண்ணறானோ அப்பதான் நல்லது நடக்க போறது உலகத்துக்கு. அதனால அவாவா வேலையை பார்த்து போகோங்கிற விஸ்வசிய எஸ் ஸ்திதி லயோ உத்பவ ஹேதுர் ஆத்யா யோகேஸ்வரைரபி துரத்யய யோகமாயா க்ஷேமம் விதாஸ்யதி சனோ பகவான் ஸ்திரியதீஷா தத்ர அஸ்மதீய விமர்சேன கியானிஹ அர்த்தஹ. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां तृतीय स्कंदे षोडशोऽध्यायः. அடுத்த கிளாஸ் நம்மளோட நம்ம வாழ்க்கைக்கு இந்த ஒரு இதே போரும். இதுக்கு மேல வேண்டவே வேண்டாம். இந்த ஒரு அரை பாகம் போறேன்னா மனசுல போட்டு வெச்சிட்டு இருந்தாலே வியாரம் சனத்குமாரர்களும் எதுக்காக முதல்ல வந்தா அப்படிங்கிறது இல்ல வந்தது அது முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன். திதிர்க்ஷான் தான் இருந்தது அந்த இடத்துல. பார்த்தோம்னா பகவானை பார்க்கணும், அவனுடைய திருவடி தரிசனம் நடக்கணும்ங்கிறதுக்காக தான் வந்தா. அவ்வளவுதான், அது ஆயிடுது. அதுக்குள்ள ஒரு லீலையே ஆயிடுது, ஷோவே நடத்திட்டானே. அவர் பகவானுடைய சங்கல்பத்தினால அவளை வர வச்சிருக்காருன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அகார்டிங் டு ஸ்ரீதர் சுவாமி அதுதான் அங்க. செகண்ட் क्वेश्चन என்னன்னாக்க பிரம்மா தேவர்களுக்கு சொல்ற கான்டெக்ஸ்ட் மறந்து போச்சு எனக்கு. இது ஏன்னா கஷ்யப்பர் கதை நடந்தது இல்லையா? கஷ்யப்பர் திதியோட கதை. திதி வந்து கர்ப்பம் தரிச்சா அந்த அதனுடைய தேஜஸ் வளர்ந்துட்டே இருந்தது. பிகாஸ் she was afraid to get it out in the world. அதனால இவர்களுடைய தேஜஸ் அமங்கி போயிடுது. அதுதான் சொல்றார், உங்களுடைய தேஜஸ் அழிஞ்சதுக்கு காரணம் ஏன்னா ஜெய விஜயாள் இப்ப வந்து ஹிரண்யகுஷிபு ஹிரண்யாட்சனா திதியினுடைய கர்ப்பத்துல இருக்கா அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட். Okay, I was reminded of this even in the last class. எது உண்மைக்கேன்னு ஒரு இது உண்டு. Okay, correct. அது வந்து சனகாதி ரிஷிகளே 20-21 இண்டிகேட் பண்றா. It is all only for the instruction of the world. ஆமா, all for the instruction of the world. அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து மா பைஷ்டம் அஸ்துஷம் அப்படிங்கிறது அவ்வளவுதான். அது ஒரு கிரக்ஸ் மாதிரி எடுத்துட்டு கம் அவுட் ஆஃப் ஆல் திஸ் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்ல. இதுவும் நன்மைக்கு. அதனால கடைசி சென்டென்ஸ் நம்ம இதெல்லாம் வந்து ஆர்கியூ பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கறது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லைன். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லையா? ஆல்சோ இது வேதாந்தத்தோட கிரக்ஸ் தான் இல்ல ஸ்ரீதர சுவாமி. Even though it appears that it's his imagination, but it's Dhamma. அது full and full அவர் அத்வைதி. Yeah, I think it is கொஞ்சம் பக்தி கலக்கறார். ஏனா ஒரு ஸ்டெபிலிட்டி வரும்ங்கிறதுனால இல்லன்னா ஃபுல்லா அத்வைதம் தான் அங்க. Actually I wanted to ask you பதஞ்சலியோட யோக சாஸ்திரத்துல is this mentioned sambrahma yoga iti? எனக்கு இல்லன்னு நினைக்கிறேன். I am not clear about that, but நாரத பக்தி சூத்திரத்துல உங்களுக்கு வந்து திவேஷ்ய பாவத்தோட அடையிறது பகவானங்கிறது இருக்கு. நிந்தா ஸ்துதி இருக்கு. பட் இந்த சம்பிரம யோகம்ங்கிறதுக்கு பதிலா துவேஷ்ய பாவம்னு சொல்லி டைரக்டாவே அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு இதுல. அண்ட் மதுசூதன சரஸ்வதி ஆல்சோ ட்ரீட்ஸ் இட் இன் இது பக்தி ரசாயனம் புக்லயும் அதுல சொல்றாரு. கீதையில சொல்ற மாதிரி எனக்கு தெரியல, பார்த்தாதான் தெரியும். பக்தி ரசாயனம் பக்தி ரசாயனம் அவருடைய புக் அதுல இருக்கு. பக்தி பாவம், அதாவது பக்திங்கிறது தான் உங்களுக்கு தட் இஸ் தி ஒன்லி ஃபைனல் ரசம் தட் கேன் எக்ஸிஸ்ட். சிங்காரம் ஹாஸ்யம் எல்லாம் வந்து உலகத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றது பக்தி ரசாயனம். நாரத பக்தி சூத்திரத்துல இருக்கு. எப்படி வந்திருக்கும்னு நீங்க ஐ திங்க் ஐ மே ஹேவ் ஆஸ்க்ட் யூ பிஃபோர். You may have given a response, I don't remember. Intense dvesham abdi varum varuma adha theriyalengirane. adu ivalukku ondi da mudinjirukku nu nenikiren, vera yaarukku adu vandha practical. See, sometimes you can probably understand if இப்ப நமக்கு என்னன்னு தெரியாத ஒருத்தரை புதுசா பாக்குறச்சையே அவளை பார்த்த உடனே நமக்கு சில சமயம் வந்து ஒரு ஆக்ரோஷம் ஏற்படும். Probably an intensified feeling of that. It is some purva janma idu adunudeya or connection nala namak sila samayam sila pera paatha maatrathula avlo or aashaya irukum. Idella vandu inniki you cannot explain those feelings illaya. Adu da and karmavunudeya oru bandham eppadi vandu act aarudun theriyala. Da manovritti apdi ella manovritti solirukku. அப்பா பிள்ளைய கோச்சின்றதுக்கு அப்புறம் பிள்ளைகள் என்ன கோச்சிட்டா அப்பா மேல ஒரு கொஞ்சம் தொடர்ந்து ஒரு வரும் வருமா இருக்கும். அதுக்கு அப்பாவே வந்து கண்ணா கட்டிட்டாருனாக்கா எல்லாம் மறந்து. சோ அதெல்லாம் வந்து கான்ஃப்ளிக்டிங் ஐடியாஸா இருக்கு. இது வந்து இவாளுடையது வந்து சம்பிரம யோகம்ங்கிறது நம்ம லைஃப்ல நம்ம பாக்குறோமான்னு எனக்கு தெரியல. இன்டென்ஸ் அதே மாதிரி இன்டென்ஸ் பக்தியும் எப்படி நம்ம பார்க்க போறோம்னு எனக்கு தெரியல. இல்லையே, we have not experienced as such. பார்க்கணும். ஆமா, தெரியல. I remember I not that. Sorry, புரியல, சொல்லுங்க. அத்யுத்கடைஹி புண்ணியபாபைஹி இஹைவ பலமஸ்னுதே அப்படின்னு ஒரு சாஸ்திர சொல்லுவாங்க. ரொம்ப பயங்கரமான பாபங்கிறதுனாலயோ அது சத்தியமா அது பலனை கொடுக்குங்கிறதுனால சீக்கிரமே அந்த ஜென்மா சீக்கிரம் அதே விஷ்ணுலோகத்து வரணுங்கிறதுனால அதிகமான பாபத்தை பண்ணிருந்தனால சீக்கிரமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால 3 ஜென்மால வர்றதுக்கு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அப்படி சொல்றாங்க. ஆமா, இன்டென்சிட்டி அத்யுத்கடைஹி புண்ணியபாபைஹி பயங்கரமான பாபம் இல்லையா, ஈஸ்வரன் வேஷம். அதனால சீக்கிரமா இருக்கு. அப்படி பாபத்தையே வந்து 3 தடவை மூணு தடவை இந்த மாதிரி பிறப்பு எடுத்து வருவேன்னு சொல்லி சவிச்சா மாதிரி எங்க படிச்சா மாதிரி இதுல வரல. அது இங்க இல்ல, எதுல இருக்குன்னு தெரியல. நாட் ஷூர். Somebody says alpiyasa kalina. I was just thinking, my god, idu alpiyasa kalama therila. 3 yugathilana edukrava, krita yugam, treta yugam and dwapara yugam. 3 yugathila 3 avataram eduthu pandrava illya. But adu vandu andha 3 ngra confinement endha puranathila irukku nu therila. Idu varaiku namba padichathila illa, at least illya. So adu bhagavathila illa, மேபி விஷ்ணு புராணத்திலயோ இல்ல வேற எதுலயாவது இருக்கான்னு பாக்கணும். ஆமா, சரி, very interesting. Thank you. Okay, thank you very much. வாகீஷா யஸ்ய வதனே லக்ஷ்மீ யஸ்ய ச வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித் தம் த்ரிசிம்ஹம் அஹம் பஜே. சந்தேகம் இருக்கா? கேட்டல. एक्चुअली குபேரனுக்கும் லக்ஷ்மிக்கு என்ன டிஃபரன்ஸ்? குபேரனுக்கும் லக்ஷ்மிக்கும், குபேரன் யக்ஷன், லக்ஷ்மி வந்து பகவானும் லக்ஷ்மியும் ஒண்ணு. குபேரன் வந்து இது மாதிரி செக்ரட்டரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் வந்து பாதுகாப்பவன், அவன் ஒரு லோகபாலன். ஆமா, ட்ரெஷரர் மாதிரி. தேவதாஸ் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ட்ரெஷரர் மாதிரி, ஆனா ஃபவுண்டர் வேற. அது லக்ஷ்மியும் பகவானும். சரியா, சரி, பாப்போம். நமஸ்காரம்.